வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சலாசன் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் கார்ஸ் ஃபேஸ்புக் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து வெட்டி கார்ஸ் தான் வந்திருக்கும் நிறைய கார்ஸ் வந்து இன்றைக்கான வீடியோவில் வந்து அப்டேட்டில் வந்து வந்திருக்கு ஒரு நாளில் இருந்து அஞ்சு வண்டி வந்திருக்கு அதுபோல் பழைய வண்டி எல்லாத்தையும் பற்றி நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பேன் இந்த வெட்டி காசு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகக்கூடிய பாதையில் மகிழ் வண்ணநாதபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் உங்களுடைய ஷோரூம் வந்து அமைஞ்சிருக்கு இன்றைக்கான அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நிசான் சன்னி வந்திருக்கு வால்ஸ்வாகன் வெட்டோ வந்துருக்குது மாரதி சுசிக்கு எஸ்எக்ஸ் ஃபோர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஹியூண்டா ஐ டுவெண்ட்டி ரெண்டு ஐ டுவெண்ட்டி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார் இருக்குது சென் எஸ்டிலோ இருக்குது அப்புறம் இன்னொரு வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா ரெட்ஸ் இருக்குது அப்புறம் வந்து ஃபியட்ல ஃபுட்டோ ஒன்று இருக்குது இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் தான் இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலே ஃபாலோ பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ என்னென்ன கார் அப்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளார பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டாக கார்ஸில் அப்படின்னு இருக்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா நிசான் சன்னி நிசான் சன்னியில் இது வந்து எக்ஸ்வி டாப் அண்ட் மாடல் மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா இரண்டாவது ஓனரில் வெஹிக்கிள் வந்து இருக்குது வெஹிக்கிளோட கலர் கண்டிஷன் பற்றி பார்க்கும்போது கலர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலர் மாதிரி தெரியும் ஆனால் இது வந்து பிளாக் கிடையாது பிளாக் அண்ட் மெரூன் இந்த ரெண்டு கலர் வந்து மிக்ஸ்டாக இருக்குது உங்களுக்கு கிட்டத்தில் பார்க்கும்போது மெரூன் கலர்லேயும் லாங்கில் இருந்து பார்க்கும்போது பிளாக் கலர்லேயும் இந்த வெஹிக்கிள் வந்து தெரியுது ஒரு மிக்ஸ்டு காம்பினேஷனில் சூப்பராக வச்சுருக்குறாங்க வெஹிக்கிள் வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக்காக லைவாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு பெரிய சைஸ் நீளமான ஒரு வெஹிக்கிள் நல்ல ஒரு லக்ஸுரியான வெஹிக்கிள் நல்ல ஒரு ஸ்மால் பட்ஜெட்லேயே வந்து கோட் பண்ணுறாங்க டீசல் வண்டி வண்டினுடைய டயர் பாயிண்ட் எல்லாமே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீல் எல்லா வீலுமே வந்து அளவில் வந்துடும் ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடும் டயர் பாயிண்ட் எல்லாம் செவன்ட்டி டூ எயிட்டி இருக்குது ஃப்ரண்ட் ரெண்டும் உங்களுக்கு செவன்ட்டி டூ எயிட்டி இருக்குது டயர் பாயிண்ட்டோட கண்டிஷன் பார்த்துருப்பீங்க பேக் டயர் க பாயிண்ட் கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா அறுபது டு எழுபது பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது உங்களுக்கு பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வெய்கிளில் சேஃப்டி ஃபீச்சருக்காக ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பேக்கில் அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஆப்ஷன் வந்து வெஹிக்கிளில் வந்து வரும் வெஹிக்கிளினுடைய பேக் சைட் டயர் பாயிண்ட் எல்லாம் லைவாக வந்து பார்த்துக்கோங்க அண்டு இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வண்டியினுடைய இன்டீரியர் இன்னுமே வந்து கூடுதல் அட்ராக்டிவாக நிறைய ஆப்ஷன்ஸோடு வந்து வருது நாலு விண்டோவுமே பவர் விண்டோஸ் வரும் சென்ட்ரலாக் வரும் அண்ட் இந்த வெஹிக்கல்லாம் உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் வரும் ஸ்டீரிங்லேயே உங்களுக்கு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான மோட் ஆப்ஷன் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க அண்ட் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஒர்க்கிங்கில் இருக்குது ஏசி பக்காவான ஒர்க்கிங்கில் இருக்குது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்து வரும் சேஃப்டி ஃபீச்சருக்காக ஏபிஎஸ் ப்ளஸ் உங்களுக்கு ஏர்பேக் டியூல் ஏர்பேக் இந்த பக்கம் ஒரு ஏர்பேக் அண்ட் இந்த சைடு ஒரு ஏர்பேக் வந்து இருக்குது டேஷ்போர்டு வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க இந்த வண்டியில் இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கீயை உள்ள வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பட்டன் இந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறக்கான கீ வந்து இருக்குது ஸோ இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ ஸோ இப்போ வந்து மீட்ரு எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரன்னிங் கிலோமீட்டர் லைவாக பாருங்கள் எழுபத்தி ஒன்றாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது எல்லாமே சூப்பரான ஒர்க்கிங்கில் இருக்குது இந்த பக்கம் உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா வியூ பண்ணுறது இங்கேயே வந்து வியூ பண்ணிக்கலாம் டாப் அப்போசர் எல்லாமே நீட்டாக இருக்குங்க அதோடய வியூ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி டாப் அப்போசர் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குது பேக் சீட்டோட கண்டிஷன் பாருங்கள் லக்ஸரியாக இருக்குதா ஸோ இது எல்லாமே சீட் எல்லாமே லெதரில் தான் கொடுத்துருக்காங்க நல்ல கண்டிஷன்லேயே வந்து இருக்குது அண்ட் ஃப்ரண்ட் சைட் சீட்டோட கண்டிஷன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரியர்லேயே உங்களுக்கு வந்து ஏசிக்கான வைன்ஸை அதை கண்ட்ரோல் பண்ணக்கான கீ ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க சீட்டோட கண்டிஷன் எல்லாமே இல்லை வந்து லைவாக பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பேக்கில் இருக்கக்கூடிய டிக்கி ஸ்பேஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டிக்கி ஸ்பேஸ் பாருங்கள் இந்த வண்டியோட நீளமான தோறதுக்கு காரணமே பார்த்திங்க அப்படின்னா அந்த டிக்கி ஸ்பேஸ் தான் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ லக்கேஜ்னாலும் நம்மளால் வந்து கேரி பண்ணிக்கிற முடியும் முன்னாடி அவ்வளோ கம்ஃபர்டபுளாக கொடுத்து அண்ட் இந்த உங்களுக்கு இந்த ஃபுட்லேயுமே வந்து ஃபேஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஸ்டெப்னியும் உங்களுக்கு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தாராளமாக இருக்குது அதோட கண்டிஷன் எல்லாமே லைவாக பார்த்துக்கோங்க ஜாக்கி கம்பெனி டூல்ஸு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து இருக்குங்க எலக்ட்ரானிக் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இந்த வெஹிக்கிளில் வந்து வந்துடும் நிசான் சனியினுடைய இன்ஜினோட ஹெட்ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி லைவாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பேட்டரியை பற்றி பார்க்கும்போது பேட்ரி வந்து புது பேட்ரி தான் வந்து வச்சுருக்குறாங்க ஸோ அதோடய கண்டிஷன் எல்லாமே வந்து லைவாக வந்து பார்த்துக்கோங்க இன்ஜினோட ஹெட்ரூம் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த நிசான் சன்னி எக்ஸ்வி டாப் அண்ட் மாடல் இதுக்கு இன்சூரன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இன்சூரன்ஸும் வந்து கரெக்டாக தான் இருக்குது இதுக்கு அவங்க கோட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூப்பரான பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நேரில் வந்தால் இன்னுமே வந்து கம்மி பண்ணிக்கூட வந்து வாங்கிக்கலாம் வெட்டிக்கார்சினுடைய காண்டக்ட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது காண்டக்ட் பண்ணிக்கோங்க ரேட் வந்து இன்னும் வந்து குறைச்சு கூட வந்து வாங்கிக்கலாம் அடுத்து வெட்டிக்காரத்தில் அப்டேட்டில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா வால்ஸ் வாகனில் வென்ட்டோ இவங்க ஆல்ரெடி ஒரு வால்ஸ் வாகன் ஒன்று போட்டோம் சேல் ஆயிடுச்சு இப்போ ரீசெண்டாக இந்த வால்ஸ்வாகன் வெண்டோ வந்து எடுத்துருக்குறாங்க இதனுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா மூணாவது ஓனரில் வெஹிக்கிள் வந்து இருக்குது வெவிலோடய எக்ஸ்டீரியர் அவுட்லுக்காக லைவாக பாருங்கள் கலர் பார்த்திங்க அப்படின்னா சில்வர் மெட்டாலிக் கலரில் வெஹிக்கிள் வந்து இருக்குது வெவிலோட பாடி கண்டிஷனை நீங்கள் வந்து வீடியோவில் வந்து லைவாக பார்த்துக்கோங்க வால்ஸ்வாகன் வெண்டோவில் பார்த்திங்கன்னா டிடிஏ இன்ஜின் வண்டியோட எக்ஸ்டீரியர் எல்லாமே வீடியோவில் வந்து லைவாக பாருங்கள் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த வெயிக்கில பார்த்திங்க அப்படின்னா டயர் பாயிண்ட் கண்டிஷன் பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிரிட்ஜிஷும் டயர் ஃப்ரெண்ட் சைடில் வந்து போட்டுக்கிறாங்க டயர் பாயிண்ட்டோட கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எழுபது டு எண்பது பர்சன்டேஜ் இருக்குது ஃப்ரெண்ட் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா எழுபது டு எண்பது இருக்குது பேக் டயர் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து இருக்குது ரிவர்ஸ் கேமரா ப்ளஸ் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸும் வந்து வெஹிக்கிளை வந்து அவைலபிளாக வந்துடும் ஸோ இந்த சைட் டயர் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே வந்துருக்குது டீசல் வண்டி மைலேஜும் சூப்பராக கொடுக்கும் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வெஹிக்கில இன்டீரியர் என்ன மாதிரியான ஆப்ஷன்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு விண்டோவும் பவர் விண்டோவுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க சென்ட்ரலாக் ஆப்ஷன் வந்து வரும் பவர் ஸ்டேரிங் வரும் டோட்டலாக ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் கிலோமீட்டரை லைவாக பார்த்துக்கோங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸு அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் எல்இடி ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஏசி பக்காவான ஒர்க்கிங்கில் இருக்குது ஸோ மிரர் டாப் அப்போசர் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குது பேட்ரி எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கே ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ சென்ட்ரலாக் வித் உங்களுக்கு ரிமோட் கீயும் வந்து அவைலபிளாக இருக்குது சீட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சிங்களா சீட் எல்லாம் லெதரில் தான் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே அப்படியே குட் கண்டிஷனில் இருக்குது அதோடய வியூ வந்து நீங்கள் வந்து லைவாக வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சீட் எல்லாமே நல்லா குட் கண்டிஷனில் தான் இருக்குது ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட கண்டிஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பேக் சீட்டோட கண்டிஷன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேக் சீட் எல்லாமே நல்லா குட் கண்டிஷனில் தான் இருக்குது ஃப்ளோர் எல்லாமே வந்து மேட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃப்ளோர் மேட் எல்லாமே வந்து அடிச்சிருக்கிறாங்க பேக் சீட்டோட கண்டிஷன் எல்லாமே லைவாக பார்த்துக்கலாம் பாருங்கள் பேக் சீட்டுமே வந்து நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ ரியர்லேயுமே உங்களுக்கு வந்து ஏசியான வைன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க டாப் அப்போசர் எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குது சீட்டோட கண்டிஷன் ஃப்ளோர் கண்டிஷன் எல்லாமே வந்து லைவாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இருக்கக்கூடிய ஃபுட் ஸ்பேஸ் என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வண்டியிலுமே உங்களுக்கு வந்து ஃபுட் ஸ்பேஸ் வந்து ஒரு பெரிய ஸ்பேஸாகவே வந்து இருக்கும் இதுவும் டீசல் வண்டி மைலேஜும் சூப்பராக கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க டயர் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாற்பது டு ஐம்பது இருக்குது டூல்ஸு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது பேக்கில் உங்களுக்கு சஃப்ஃபர் லைன் லைன் எல்லாமே வந்து கொடுத்து வச்சுருக்காங்க நல்லா இருக்குது வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது எக்ஸலண்ட்டான கண்டிஷன்லேயும் இருக்குது ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது வாஸ்வாகன் வென்டோ டிடிஏ இன்ஜின் வந்துடும் இதனுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா மூணாவது ஓனரில் வெஹிக்கிள் வந்து இருக்குது டீசலில் உங்களுக்கு மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா லிட்டருக்கு இருபது டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்து கிலோமீட்டர் வந்து கிடைக்குது இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பட்ஜெட் இந்த வால்ஸ்வாகன் வெண்டோவுக்கு அவங்க கோட் பண்ணிக்கக்கூடிய பட்ஜெட் மூணு லட்சத்தி பத்தாயிரரூவா கோட் பண்ணியிருக்காங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நேரில் வந்தால் இன்னுமே வந்து கம்மி பண்ணி கூட வந்து தருவாங்க நம்பரும் பார்த்திங்க அப்படின்னா ஃபேன்சி நம்பராகவே வந்து இந்த வெஹிக்கில வந்து இருக்குது வால்ஸ்வாகன் வெண்டோவினுடைய இன்ஜினி இன்ஜின் ஹெட்ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இன்ஜினோட ஹெட்ரூம் எல்லாமே வந்து லைவாக பாருங்கள் இன்ஜினோடய ஹெட்ரூம் எல்லாமே வந்து நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது பேட்ரி எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குது டீசல் இன்ஜின் அடுத்து மூணாவதாக வெற்றிகார் சில அப்டேட்ல இருக்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா ஃபியட் ஃபுண்ட்டோ இதனுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுமாக இருக்குது வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எல்லாமே வந்து லைவாக வந்து பார்த்துக்கோங்க நம்பர்ஷிப் ஓனர் ஆஃப் நம்பர்ஷிப் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மூணாவது ஓனரில் வெஹிக்கிள் வந்து இருக்குது வெஹ்கிலோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எல்லாமே வந்து வீடியோவில் வந்து லைவாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபியட் ஃபுண்ட்டோ வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற ரிஷராக இருக்குது வண்டி நீங்கள் இப்போ வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ இதே போல் தான் வந்து வெஹிக்கிள் வந்து இருக்குது எக்ஸ்டீரியர் எல்லாமே வந்து வீடியோவில் வந்து லைவாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து நம்ம டயர் பாயிண்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டயர் பாயிண்ட்டோட கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ரெண்டும் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து இருக்குது பேக் டயர் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா அறுபது டு எழுபது இருக்குது டீசல் வண்டி டீசலில் மைலேஜுமே வந்து இது வந்து சூப்பராக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து நம்ம இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வண்டியில் உங்களுக்கு ஃபியட் ஃபுட்டோ இன்டீரியரில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விண்டோ பவர் விண்டோ வரும் வரும் அண்ட் இன்டீரியரில் இருந்து மிரர் கண்ட்ரோல் பண்ணிக்கிறக்கான கே இது வந்து கொடுத்துருக்குறாங்க அண்ட் சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ வந்து இருக்குது பவர் ஸ்டேரிங் வந்துடும் டோட்டல் ரன்னிங் கிலோமீட்டர் வந்து பார்க்கலாம் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது இன்டீரியரில் உங்களுக்கு டேஷ் கண்டிஷன் எல்லாமே லைவாக பாருங்கள் ஏசி எல்லாமே நல்ல ஒரு ஒர்க்கிங்கில் இருக்குது ஆடியோ சிஸ்டமும் நல்ல ஒர்க்கிங்கில் தான் இருக்குது டேஷ் கண்டிஷன் பார்த்துருப்பீங்க சீட்டோட கண்டிஷன் எல்லாமே வந்து லைவாக வந்து பார்த்துக்கோங்க ஃப்ளோர்லாம் வந்து மேட் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க பேக் சீட்டோட கண்டிஷன் எல்லாமே வந்து லைவாக பாருங்கள் பேக் சீட்டோட கண்டிஷன் எல்லாமே வந்து லைவாக வந்து வீடியோவில் வந்து பாருங்கள் ஃப்ளோர்லாம் வந்து மேட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க மேட் எல்லாமே மீடியமான கண்டிஷனில் வந்து இருக்குது பேக்கில் உங்களுக்கு வந்து நார்மல் விண்டோஸுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க பேக்கில் இருக்கக்கூடிய ஃபுட் ஸ்பேஸ்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் பேக்கில் இருந்து வண்டியினுடைய ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட கண்டிஷனாக லைவாக பார்த்துக்கோங்க இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஃபுட் ஸ்பேஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸ்டெப்னி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் வந்து இருக்குது கம்பெனி டூல்ஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக தான் இருக்குது டீசலில் லிட்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபது கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்கும் மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு லாஸ்ட்டு பதிமூணுமா வந்து இருக்குது இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி கோட் பண்ணியிருக்காங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நேரில் வந்தால் இன்னுமே வந்து கம்மி பண்ணி கூட வந்து வாங்கிக்கலாம் வணக்கங்க இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி காசு வைக்கிறோம் இந்த வெற்றி காசு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி டூ திருநெல்வேலி மெயின் ரோட்டில் இருக்குது மயில் வண்ண இடத்துல இருக்குது இப்போ நம்ம இப்போ இந்த வாரத்தில் ஒரு நாலு வண்டி நாலு அஞ்சு வண்டி வந்திருங்க நாலு வண்டி டீசல் வண்டி ஒரு வண்டி பெட்ரோல் வண்டி வந்திருக்குது இப்போ என்னென்ன வண்டி நம்ம பழைய வண்டி நம்மளோட இருக்குது என்னென்ன வண்டிங்கன்னு பார்ப்போம் வாங்க இது ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வண்டி பிஎட் ஃபுண்டோ இது நீங்கள் வீடியோவில் இருக்கலாம் பார்த்துருப்பீங்க அடுத்த வண்டியை பார்ப்போம் இது வந்து மருதி ரெட்ஸு மாரதி ரெட்ஸில் வீடியோ இங்கே நாலு வீண்ட்டு பவர் உண்டை வந்துடும் பவர் ஷேரிங் வந்துடும் ஏசி எல்லாமே குஞ்சு இருக்குது கிலோமீட்டர் வந்து தொண்ணூற்றி மூணு வண்டி இருக்குது ஓனர் ரெண்டு ஓனர் மதுரை நம்பரில் இருக்குங்க இது ஒன்றாவது ஓனர் தென்காசி அட்ரஸில் இருக்குது உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்கள் சீட் கவர் எல்லாமே பிளாக் ரெட்டில் இருக்குது வண்டி எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸும் லைவ் தான் இருக்குது ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வருங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா இண்ட் டாட்டா இண்டியா விஸ்டா கோட்ருஜெட் இன்ஜினுங்க இது ஸ்விஃப்ட் இன்ஜின் சேமுங்க இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் உங்களுக்கு வீல் எல்லாமே அலாயில் போட்டுச்சாங்க இது ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் வரும் உள்ள சீட் கேமரா எல்லாத்தையும் இன்டெர்வியர் எல்லாத்தையும் பாருங்கள் பவர் சேரிங் வந்துடும் ஏசி ஏசி மட்டும் ஒரிஜிங்க இல்லை மற்றபடி எல்லாமே ஒன்றும் ஒரிஜிங்காக இருக்குது ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் இதேமே உங்களுக்கு நேஷனல் பிரைஸ் தான் வாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் அடுத்து பார்த்திங்கனா மாருதி சென் எஸ்டியில் வாங்க எஸ்டியில் எஸ்டியில் விஎக்ஸ்ஐ மாடல் உங்களுக்கு நாலு ஒன் பவர் வந்துடும் பவர் ஷேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு உங்களுக்கு டயர் எல்லாமே நல்லா இருக்குது உள்ள சீட்டு கவர் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது பவர் உண்டா பவர் ஷேரிங் எல்லாமே நல்லா ஒர்க்கிங் தான் மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓனர் மூணு ஓனருங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வரும் நெக்ஸ்டபுள் பிரைஸ் தான் வாங்க நேரில் வாங்க ரேட்டு பேசிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மாருதியில் ஏ ஸ்டாரு இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரில் இருக்குது டயரு எல்லாமே ஒரு எண்பது இருக்குது உள்ள சீட் கவர் எல்லாமே நல்லா புது சீட் கவர் தான் அடித்து போட்டிருக்காங்க நாலு வெண்ட் பவர் ஒன்ட் வந்துடும் பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாமே நல்லா குட் நல்லா ஒரிஜினலாக இருக்குது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வரும் நெக்சவல் பிரைஸ் தான் வாங்க நேரில் தான் பேசிக்கலாம் இது வந்து கிலோமீட்டர் வந்து ஒன்று பதினஞ்சு ஓடிருங்க அந்த ஏ ஸ்டாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐ டுவெண்ட்டியில் ஃபோர்ஸ் வேரியண்ட்டு ஃபோ இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு பெட்ரோல் வண்டிங்க நாலு வண்ட பவர் வந்துடும் பவர் சேரிங்கு ஏசி அலாய் வீலு உங்களுக்கு சீட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது ஏ சிங்கிள் ஏர் பேக் வரும் உள்ள சீட் கவர் எல்லாமே நல்லா நல்லா குவாலிட்டியாக இருக்குது இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் வரும் ரேட்டு ஃபிக்ஸ்டு பிரஸ் கிடையாது நேச்சுரல் ப்ரைஸ் தான் பேசிக்கலாம் இதில் பேட்டிலாம் நியூ பேட்டி இருக்குதுங்க இந்த வண்டியில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாறுதியில் எக்ஸ்எக்ஸ் ஃபோரு செட் எக்ஸை மாடலுங்க டாப் அண்ட் மாடலு உங்களுக்கு ஏர்பேக் அலாய் வீல் எல்லாமே வந்துடும் இது வந்து மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தும் பதினொன்றுமாக இருக்குங்க சிங்கிள் ஓனரில் இருக்குது இன்சூரன்ஸும் முடிஞ்சிருச்சு உள்ள சீட்டு கவர் எல்லாமே நல்லா சூ பிளாக் பிளாக் கலரில் சூப்பராக இருங்க நாலு பவர் ரெண்டு வந்துடும் பவர் சேரிங்க ஏசி எல்லாமே நல்லா ஒரு இருக்குது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வருங்க அடுத்து பார்த்திங்கன்னா வால்சோங்களில் வெண்டோங்க இது வெண்டோவில் டீசல் வண்டி மைலேஜெலாம் உங்களுக்கு இருபது டு இருபத்தி ரெண்டு வரை கிடைக்கிதும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓனர் தான் மூணு ஓனர் ஆனால் மூணு ஓனர் வண்டி மாதிரி இல்லை நல்லா வண்டி கிராட்சி தண்டு எதுவுமே இல்லை வண்டி நல்லா தெளிவாக இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து பத்தாயிரம் சொல்கிறோம் நேரில் வாங்க குறைச்சி பேசிக்கிடலாம் உங்களுக்கு சீட்டு கவர் எல்லாமே புதுசு மாதிரி தான் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஐ டுவெண்ட்டி தாங்க ஐ டுவெண்டி ஃபோர்ஸ் வேரியன்ட் தான் இதுவுமே உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் அலாய் வீல் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் சீட் கவர்லாம் நல்லா புதுசு மாதிரி இருக்குது இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு டீசல் வண்டி அந்த வண்டி இப்போ பதிமூணு பெட்ரோலில் இது டீசல் வண்டிங்க மலேஜ் உங்களுக்கு இருபது வரை கிடைக்குங்க உள்ள சீட் கவர்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் புது சீட் கவர் தான் அடிச்சு போட்டுருச்சாங்க வண்டி இன்டீரியர் எல்லாம் சூப்பராக இருக்குது எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு இது உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறேங்க நெக்ஸ்டபுள் ப்ரைஸ் தான் பேசிக்கலாம் வாங்க நிசானில் சன்னிங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதனால் சொல்லணும் இல்லை அடுத்த வண்டியை வைப்போம் இது வந்து டொயேட்டா இன்னோவா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ஓனர் மூணு ஓனர் உங்களுக்கு அலாயில் வந்துடும் பவர் சேரிங்கு ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங் தான் ஏசி மட்டும் ஹூலிங் கம்மியாக இருக்குது கேஸ் புல் பண்ணால் போதும் நல்லா தெளிவாக இருக்கும் வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டாட்டா சுமோங்க இது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு டீ சரண்டர் வண்டி ஓனர் பார்த்திங்கன்னா ஓனர் தான் கொஞ்சம் அதிகம் ஓனர் பார்த்தீங்கன்னா அது ஏழாவது ஓனரில் இருக்குது ரேட்டு அதுக்கு ரொம்ப குறைச்சி தான் சொல்லுதோம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம்னா கொடுத்துட்லாங்க இதுவும் பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நேஷ்னல் பிரைஸ் தான் ரேட்டு குறைச்சி பேசிக்கலாம் வாங்க அது வண்டிலாம் எல்லாம் சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஓனர் மட்டும்தான் ஏழு ஓனர் ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் சொல்லுதோம் இதுலேயும் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் வாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாடுதியில் ஆம்னிங்க ரெண்டாயிரத்தி பத்து இது உங்களுக்கு லோக்கல் நம்பர்லேயே இருக்குது தென்காசி டிசிஜன்லேயே இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடலு சிங்கிள் ஓனரில் இருக்குது இன்சூரன்ஸும் கரெண்டாகவே இருக்குது இது ஒரு கஸ்டமர் தான் விற்கிறதுக்கு விட்டுச்சாங்க இந்த வண்டி வாங்கணும்னா ஃபோனை கால் பண்ணி கேளுங்க ஃபோட்டோ அனுப்புதோ நேரில் ரேட்டு எல்லாம் பேசிக்கலாம் வாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது பிஎட் லினியம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இது நம்மள்ட்ட ரொம்ப நாளாக நிற்கிது இது ஒரு ஃபோர்ஸ் வேரியண்டாக இருக்குது சைலன்ஸ் எல்லாமே ஆல்ட்ரு பண்ணி ரேஸ் வண்டி மாதிரி இருக்குது இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் இதுக்கு நம்ம ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறோம் நேரில் வாங்க குறைச்சி பேசிக்கலாம் வாங்க இப்போ ஒரு கணக்கு ஒரு பதினஞ்சு வண்டிகிட்டே கிட்டே நிற்குது இல்லை எந்த வண்டி வேணுனாலும் நீங்கள் நம்பர் அது ஃபோட்டோ எடுக்கலாம் எல்லாத்தையுமே வாட்ஸ்அப்பில் காயின்னு சொல்லுங்கள் நம்ம ஃபோட்டோ அனுப்பிவிடலாம் எந்த வண்டியை பற்றி டீட்டெயில் கேட்டாலும் சொல்லலாம் உங்களுக்கு ஃபைனான்ஸ் லோக்கல்லாம் திருநாள் தென்காசி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்லாம் உங்களுக்கு நம்ம ஃபைனான்ஸ் வசதி எல்லாமே பண்ணி கொடுக்கலாம் நேரில் வாங்க பேசிக்கலாம் எல்லா வண்டியுமே உங்களுக்கு வண்டி குட் குட்கண்டிஷனாக இருக்குங்க எந்த வண்டியுமே எந்த குறையும் இருக்காது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் ஸோ வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன் உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் இருக்குது தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நேரில் வந்து பாருங்கள் வண்டி எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்து அப்படின்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்டு கார்ஸோட ரிவ்யூஸ் தெரியும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் லைக் ஷேர் சப்போர்ட் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு கார் அப்டேட்டி சந்திப்போம் நன்றி